நம் பூமியின் பல கோடி ஆண்டு பரிணாம வளர்ச்சியினால் நமது மனித இனம் தோன்றியது. தோன்றிய நாள் முதல் மற்ற இனங்களைப் போல் அல்லாமல் பூமியின் மீதும் அதன் வளங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறோம். இயற்கையில் உள்ள எரிசக்தி ஆற்றலை கண்டுபிடித்து அதை ஆட்கொண்டு இந்த பூமியை ஆண்டு வருகிறோம். இயந்திர புரட்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் இன்று நம்மை எரிசக்தி ஆற்றலுக்கு அடிமையாக்கிவிட்டதென்றே சொல்ல வேண்டும். இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எரிசக்தியை சார்ந்தே உள்ளது. ஆனால் இவை அனைத்தும் ஒரு நாள் நின்றுவிடும் என்று விஞ்ஞானிகள் நம்மை எச்சரித்துள்ளார்கள். எரிசக்தி வளங்கள் எல்லாம் தீரும் வரை நாம் காத்திருக்க வேண்டுமா? இந்த பூமி முற்றிலும் இருளில் மூழ்கும் வரை காத்திருக்க வேண்டுமா? அன்புள்ள பாட்டனாருக்கு ஒரு வேண்டுகோள். எல்லா தாத்தா பாட்டியும் கொஞ்சம் கவனியுங்க. தாத்தா பாட்டின்னு பெரியவங்கள மட்டும் இல்ல, உங்களையும் தான் சொல்றோம். இப்போ நீங்க ஒரு குழந்தையா கூட இருக்கலாம், ஆனா ஒரு நாள் உங்க சந்ததியினர் வரும்போது தாத்தா பாட்டியாக தானே போறீங்க. அன்புள்ள தாத்தா பாட்டிகளே, உங்க பேரும் பேத்திங்க கேக்குறோம். இந்த பூமியை காப்பாத்த வாய்ப்பு இருந்தும் ஏன் காப்பாத்தல? வளங்களை ஏன் நீங்க பத்திரமா பராமரிக்கல? ஏன் இந்த பூமியை ஏன் காப்பாத்தல? எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டீங்களே. இப்படி எல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுல? உங்க தலைவர்கள் தெரிஞ்சே எங்களது நிலைமை காலாக்கிட்டாங்க. விஞ்ஞானிகள் அப்பவே எச்சரித்தாங்கல்ல. உங்க பிள்ளைகள் மேல் பாசம் இல்லாமலா போச்சு? எங்களை பத்தி நினைக்கவே இல்லையா? நாங்க உங்க பிள்ளைகளோட பிள்ளைக தானே, உங்கள் ரத்தம் தானே நாங்க. பேராசைப்பட்டுட்டீங்களே, பேராசையில இப்படி செஞ்சிட்டீங்களே. நாங்க எப்படி தவிப்போம்னு நீங்க யோசிக்கல? சுற்றுச்சூழலை மாசுபடுத்த எப்படி அனுமதிச்சீங்க? பல கோடி வருஷங்களா இருந்த இயற்கை வளத்தை வெறும் 300 வருஷத்துல அழிச்சிட்டீங்க. உங்க நலனை மட்டும் பார்த்து வாழ்ந்துட்டீங்களே. இது எல்லாம் நீங்க செஞ்ச அநியாயம்னு தோணல? இப்ப எந்த எண்ணெயும் எரிபொருளும் இல்ல. காட்டழிச்சு கடல் அழிச்சு பூமிய சொன்னதால இப்ப பார்க்க இடமெல்லாம் பாலைவனமா இருக்கு. தேவைக்கு அதிகமாவே எல்லாம் இருந்தும் வளங்களை மதிக்காம வீணடிச்சிட்டீங்க. ஆறு நதி எல்லாம் சாக்கடையாயி தண்ணிக்கே பஞ்சம் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் நீங்க செஞ்சதால நாங்க தவிக்கிறோம். உயிர் வாழவே போராடுறோம். இயற்கை வளங்கள் அழிஞ்சதால தினமும் பஞ்சத்துல தத்தளிக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், செயல்படாததுனால நாங்க கஷ்டப்படுறோம். இத பார்க்கறீங்கன்னா, இத பார்க்கும் போது இயற்கை வளங்கள் அழியலனா? ஒருவேளை இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்படாம தடுக்க வாய்ப்பு இருக்கு. கிடைச்சிருக்கிற வாய்ப்ப தவற விட்டுடாதீங்க. இந்த நிலைமையை தவிர்க்க எங்களை பத்தியும் சிந்திங்க. எங்களால எதுவும் செய்ய முடியாது, உங்களால தான் முடியும். இந்த பலமான பூமி வறண்ட பாலைவனமாக மாறும் போது செயல்படுங்க. இதை அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்க வாழ்ற விதத்தை பத்தி அறியுங்க. நாம எந்த அளவுக்கு இந்த பூமியை சார்ந்து வாழணும்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமி நம்மள எப்படி சார்ந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த பொருளையும் வீணாக்காதீங்க. பூமி மேல் உங்கள் தாக்கத்தை குறைச்சிடுங்க. எரிசக்தி தயாரிக்க மாசுபடுத்தும் முறைகளை கைவிடுங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறிடுங்க. சுத்தமான எரிசக்திக்கு மாறிடுங்க. நீங்க வாழும் விதத்தை மாத்திடுங்க. இன்றே செயல்படுங்க. சிந்தித்து செயல்படுங்க. காத்திருக்காதீங்க, நல்லதை செய்யுங்க. இன்றைய நாள்ல பெரும்பாலான மின்சாரம் அனல் மின், அணு மின் மற்றும் நீர் மின் ஆகிய மூன்று முறையில உற்பத்தி செய்யறாங்க. அனல் மின் நிலையங்கள்ல ஃபாசில் ஃபியூல்ஸ் என்ற புதைப்படிவ எரிபொருள் வளங்களான நிலக்கரி, இயற்கை வாயு, கச்சா எண்ணெய் எரித்து அதன் வெப்பத்துல மின்சார உற்பத்தி செய்யறாங்க. தாவரங்கள் பூமிக்குள்ள 1000 ஆண்டுகள் புதைந்து புதைப்படிவ எரிபொருளா மாறுது. நிலக்கரி வளம் நமக்கு பூமிக்குள்ள 180 ஆழத்திலிருந்து 300 ஆழத்திலும், சில இடங்கள்ல 1000 ஆழத்திலிருந்து 1500 ஆழத்து வரைக்கும் கிடைக்குது. பூமியை துளைத்து மிகப்பெரிய சுரங்கங்களை அமைச்சு நிலக்கரியை எடுத்துட்டு வரோம். நம்ம இந்தியாவில மட்டும் 450 நிலக்கரி சுரங்கங்களுக்கு மேல இருக்கு. இயற்கை வாயு மற்றும் கச்சா எண்ணெய 3000 to 10000 அடி ஆழமான கிணறுகளை தோண்டி இவளை எடுக்கிறோம். இப்ப உலக அளவுல 500,000 எண்ணெய் கிணறுக்கு மேல இருக்குது. இப்போ நம்ம உபயோகிச்சுட்டு வர வேகத்துல நிலக்கரி வளம் தோராயமா 100 ஆண்டுகளுக்கும், எண்ணெய் வளம் 40 to 60 ஆண்டுகள் வரைக்கும் தான் நிலைக்கும்னு விஞ்ஞானிங்க சொல்றாங்க. நம்ம குளிர்பானத்தை குடிச்சிட்டே இருந்தா அது எப்படி குறையுமோ அதே போலதாங்க இந்த கச்சா எண்ணெயும். அது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உறிஞ்சிரோமோ அதுவும் காலிதானே ஆகும். அந்த நாள் வர இன்னும் ரொம்ப தூரம் இல்லை.
அனல் மின் நிலையங்கள் சுற்றுப்புற சூழல் அதிகமா மாசுபடுத்தும். எரிபொருளை எரிச்சு அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைட் போன்ற நச்சு பொருள் வெளியேறுது. இவ்வாறு மின் நிலையங்கள் சுற்றுப்புற சூழல் அதிகமா மாசுபடுத்துவது மட்டும் இல்ல, அதற்கு தேவையான வளங்களும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே நிலைக்கும். அதனாலதான் இதை புதுப்பிக்க தகாத எரிசக்தின்னு சொல்ல வேண்டும். இவ்வாறு வளங்கள் தீர்ந்துருச்சுன்னா கண்டிப்பா மின்சார உற்பத்தியும் நின்றுவிடும். உண்மை என்னன்னா 180,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் நம்ம இந்தியால இன்னும் பல கோடி மக்களுக்கு இந்த வசதி கிடைக்கவே இல்லை. நாளுக்கு நாள் மின்சார தேவை அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. மேலும் மின்னாலைகளை நம்ம பூமியில நிறுவித்தால் இன்னும் ஒரு சில வருடங்கள்ல நம்ம பூமி வறண்ட பாலைவனமா ஆயிடும். ஆக மொத்தம் நமக்கு மின்சாரம் அதிகமா தேவை இருந்தாலும் வளங்களை அதிகமாக உபயோகித்தும் இந்த சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தும் இந்த மரபு சார்ந்த மின் ஆற்றல் முறைகளை நம்ம கைவிட வேண்டும். பெருகி வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய நெடுநாள் நீடித்து சுற்றுப்புற சூழலை பேணி காக்கும் புதிய மரபுசாரா புதுப்பிக்கத்தக்க வகையில் எரிசக்தி தயாரிக்கும் முறைகள் தேடும் அவசியம் ஏற்பட்டுள்ளது. இயற்கை முழுசும் ஆற்றல் நிறைஞ்சது. இயற்கையில சூரியன், காற்று, தண்ணீர் மற்றும் தாவரங்கள் ஆற்றல் மிக்கதாக அமைஞ்சிருக்கு. இவைகளை நாம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி எனும் கிரீன் எனர்ஜி என்கிறோம். இதுல சூரியன், காற்று மற்றும் தண்ணீர் வளங்கள் என்றும் அழியாதவை. அதே போல மனுஷனோட முயற்சியால் இந்த தாவரங்களையும் பேணி காத்து வளர்க்க முடியும். புதுப்பிக்கத்தக்க எரிபொருளுக்கு மாற வேண்டும் என்ற கருத்து தோன்றிய நாள் முதல் பலரின் முயற்சியால் இந்த புதிய புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் தயாரிக்கும் முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதல்ல சூரியனின் ஆற்றலை எவ்வாறு உபயோகிக்கலாம் பார்க்கலாம். சூரியனே நம் பூமியில் கிடைக்கும் ஆற்றலுக்கெல்லாம் மூலமாக விளங்குது. நமது பூமி மேல் விடும் ஒரு மணி நேர சூரிய கதிரொளி உலகில் உள்ள அனைத்து மின்சார தேவைகளும் ஒரு வருடத்திற்கு பூர்த்தி செய்யும் தன்மையுடையது. சூரிய சக்தியை கொண்டு சூரிய ஒளி மற்றும் சூரிய வெப்பம் ஆகிய இரு வகை மின்சாரமும் உற்பத்தி செய்யலாம். அடுத்ததா எப்படி காற்றிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். சுமார் 150 அடி முதல் 300 அடி உயரத்தில் காற்றில் உள்ள ஆற்றலை கொண்டு விசிறியை சுழ செய்து அதன் மூலம் மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. இன்றைய அளவுல சுமார் 197 GW அளவுக்கு உலகெங்கும் காற்று விசையாளிகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. செடி கொடி மரங்களிலிருந்து நேரடியாக அல்லது விலங்கின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் மின்சக்தி உயிரின தொகுதி என்ற பயோமாஸ் எரிசக்தி எனப்படுது. கரிமைத்தன்மை உள்ள பயோமாஸை நேரடியாக எரிச்சு மின்சாரமோ அல்லது ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி மீத்தேன் அல்லது எத்தனால் தயாரிக்கலாம். விவசாயமும் காடு வளர்ப்பும் சீராக செய்தால் இவ்வளத்தை நிலையாக பெறலாம். அதிகப்படியாக இந்த தாவர கழிவுகளை ஏற்படுத்தும் ஆலைகள்ல அந்த கழிவுகளை உபயோகித்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஆக இந்த புதுப்பிக்கத்தக்க சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர் சக்தி மற்றும் பயோமாஸ் போன்ற எரிசக்திகள் மூலம் மின்சாரம் தயாரித்து 1000 ஆண்டுகள் நம் மின்சார தேவையை பூர்த்தி செய்யலாம். நாளுக்கு நாள் உலகமெங்கும் பல அரசுகள் புதுப்பிக்கத்தக்க எரிபொருட்களை கொண்டு பசுமையான மின்சக்திக்கு மாறிக்கொண்டு வருகின்றன. ஆனால் தற்போதைய அளவில் பசுமையான எரிசக்திகளை கொண்டு தயாரிக்கப்படும் மின்சாரம் மரபு சார்ந்த மின்சாரத்தை விட விலை சில மடங்கு உயர்ந்ததாகவே உள்ளது. அப்படி இருக்கையில் உண்மையில் பசுமை சார்ந்த எரிசக்திகளுக்கு மாற வேண்டும் என்ற அவசியம் நமது ஒவ்வொருடமும் வளர வேண்டும். இது மட்டும் இல்லாமல் மின்சார வாரியம் அளிக்கும் மின்சாரத்தை நாம் மிச்சம் செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள ஃபிலமென்ட் பல்புகளை CFL பல்புகளாக மாற்றியும் தேவையில்லாத நேரத்தில் டிவி, கம்ப்யூட்டர், ஃபேன், லைட்களை அணைத்துவிட்டும் வெந்நீர் தேவைகளுக்கு சூரிய வெப்பநீர் கலன் அமைத்தும் சுலபமாக நமது பங்கினை வகிக்கலாம். பெரிய தொழிற்சாலைகளும் தங்களது ஒரு சில செயல்முறைக்கு வாரியம் சாராது தனித்தியங்கும் மின் நிலையங்களை நிறுவித்தால் நமக்கு மேலும் நன்மைகள் பயக்கும். மேலும் இந்த பயோ எரிபொருள் மூலம் செலுத்தப்படும் இந்த கார், வேன், ட்ரக்குகளை உபயோகிக்க நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு தான் மாற்ற முடியும். இது நாம் அறிந்த இயற்பியல் கோட்பாடு. திறமையாகவும் சுற்றுப்புற சூழலை பேணி காக்கும் இந்த புதிய மரபு சாரா மின்சாரம் தயாரிக்கும் தொழில்நுட்பங்களை விரைவில் கண்டுபிடிக்காவிட்டால் நமது பூமி விரைவில் வறண்ட பாலைவனமாகும்.
நாளை நமது சுற்றுப்புற சூழல் பசுமையாக இருக்க வேண்டுமானால் இன்றே நாம் பசுமை எரிசக்திக்கு மாற வேண்டும். இன்றே நலனை சேவோம்.